Praise God. Na andha characters idha base panni Bible enna satyathai namakku sollugirathu enbai naan solla virumbugiren. Yosepa petri Bible enna sollugirathu? Yosepa paathappa Bible enna solludhu? Avan neethiman. Neethiman engra vaarthai pudhiya erpaattile mudhal muraiyai varugirathu. Amen. எதை வைத்து அவனை நீதிமான் என்று சொல்லுகிறது? அவர் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்பார், அதனால் அவர் நீதிமானா? இல்லை. அவர் ஆவியில் நிறைந்து ரீக்கா பாரா பாரா பா என்று சொல்லி அபிஷேகத்தில் நிறைவார், அதனால் அவர் நீதிமானா? நீதிமான் எதினால் நீதிமான்? அவன் தன் மனைவியாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தபடியினால். கையை தட்டுங்கள் அவருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தாலும் மற்றவனை பத்தி குறை பேசினீங்கன்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். என்ன கிரேஸ் பிரீச்சர். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, மற்றது உங்க வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் சார் நீதிமான். நீங்க எவ்வளவு தூரம் மிஷினரியா போய் வேலை பார்த்தாலும் அது முக்கியம் இல்லை, நம்ம வாய் எவ்வளவு தூரம் நீளக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். தள்ளிவிடணும் முடிவெடுத்தா அப்ப கூட ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். கையத்தட்டு அப்ப முடிவெடுத்துக்காங்க. ஃபேஸ்புக்கில் பேசுகிறாள், யூடியூப்பில் மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிறவங்க, இவர்களெல்லாம் நீதிமான்களா? அவங்க எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, 70 வயசானாலும் பரவாயில்ல, நீதிமான். இவன் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டா, வேத வசனத்தின்படி கல் எரிஞ்சு கொள்ளணும். ஆனால் என்ன சொன்னால், நியாயப்பிரமாணம் அப்படி சொன்னாலும் இவன் அப்போவே இரக்கத்தின் பிரமாணத்தில் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாகிய இரக்கத்தையும் அன்பையும் நினைத்தான். வார்த்தை சொல்லுது, வார்த்தை சொல்லுது அப்படிலாம் பேசல, வார்த்தை சொல்லுதுன்னு இவருக்கு தெரியும், ஆனா அன்பு அப்படி சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. சோ என்ன நினைச்சான், ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சான். நான் உங்களுக்கு சொல்றேங்க, எதுவா இருக்கட்டும், இயேசு சொன்னார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்வானால் நீயும் அவனும் தனித்திருக்கையில். கையை தட்டுங்க. இதெல்லாம் படிப்பாயலாம் என்னன்னு எனக்கு தெரியல. நீயும் அவனும் தனித்திருக்கையில். அப்ப வேற யாராச்சும் இருந்தா என்ன நம்ம சொல்லணும், கொஞ்சம் வெளியே இருங்க, ஒருத்தர் நான் பேசணும். ஏய் நீ வாப்பா. யோசேப்பு மரியாதை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ல கிளம்பிட்டு இப்பதான் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருக்கு, மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எவ்வளவு அழகா இருக்கு. எப்ப நீங்கள் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்ததா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீதிமன்றே நான். ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்வது நீதிமானுடைய கேரக்டர் என்னன்றது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படியே இருங்க தம்பி.